ஹாய் ப்ரோ, வணக்கம். நீ நம்ம என்ன பார்க்க போறீங்கன்னா, வாழைத்தோப்பில் அதாவது இலையை பற்றி பார்க்க போகிறேன். அதாவது இந்த இலை எப்படி விளையுதுங்கன்னு சொல்ல போகிறேன். அதாவது நம்ம கலையை நான் ஊனர் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா முத இந்த ஒரு தாய்கன் தான் ஆச்சு. பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் நல்லா பராமரிச்சேன். பராமரிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 வந்துருச்சு. ஒன்று இருக்கிற வச்சிருக்க ஒரு தாய்கன் தான். சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு 4 தாய்கன் வந்துருச்சு. நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து இலை கட் பண்ணலான்னு சொல்லி கேட்கலாம். அதாவது மக்களை இன்றைக்கி இந்த மரத்தில் இன்றைக்கி இலை கட் பண்ணியாச்சு பாருங்கள். நாளைக்கும் போது அப்படிங்கிற பட்சத்தை பார்த்தீங்கன்னா இலை ஒருத்தர் நாளைக்கு இலை கட் பண்ண ரெடியாக இருக்குது. நாளானைக்கு வருமா நீங்கள் கேள்வி கேட்கலாம். நாளானைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த இதே தாயிலேருந்து வர புறகன்று பார்த்தீங்கன்னா நாளானைக்கு இலை சின்னதாக தொழில் விட்டு மேலே வந்துடுச்சு ப்ரோ. அதாவது நமக்கு வந்து டெய்லியும் ஒரு அன்றாடம் இது வந்து நிறைய நல்லா பராமரிச்சோம்னா நமக்கு வந்து அன்றாடம் இந்த மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா இலை விழுவும். இந்த இலை ரகம் கேள்வி கேட்கலாம். இது என்ன ரகம்னு கேள்விக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்புனால இலை பார்த்தோம்னா நீளமாக இருக்கும், நல்லா தடுக்கொழுவும். மேலும் பார்த்தா நம்ம தேவைனாலும் இந்த இலை கட் பண்ணிக்கலாம். பிறகு பார்த்தா இந்த இலை வந்து நம்ம வந்து இலையை வந்து வெயில் அதிகமாகிடுச்சு, தண்ணி இல்லாமல் காயலாம் காடு. அதாவது மழையாக பெஞ்சு கூட தண்ணி தேங்கி அழியும் போகலாம். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்தால் மக்களே உண்மையிலுமே ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு வெட்டி இடாட்டியும் பரவாயில்ல, அதாவது விவசாயி வந்து லாபம் இல்லாட்டியும் பரவாயில்ல, அதாவது ஒரு அன்றாட ஒரு பழப்பு ஓட்ட முடியும். இதெல்லாம் போச்சுன்னா விவசாயில் கண்டிப்பாக எல்லாம் முன்னேற முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல மக்களே, எங்களுக்காக இல்லாட்டியும் மக்கள் உங்களுக்காகவே நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டே இருப்போம். கடைசி வரைக்கும் விவசாயத்தை நாங்கள் கைவிட மாட்டோம். நன்றி. வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ப்ரோ.